Hi friends, Assalamualaikum. Viewers and subscribers lah, nalama valama arkingla. So ini kebande ஒரு முக்கியமான mana days enna abdi nanda latukun தெரியும் Ada ini kebande Muharram. So Islam ya sondanggal ane berkom ini ke Muharram mubarak solikiran. So ini kita mau video lah enna sayiran enna samakiran abdi nanda turun deparnga. Every year first Muharram ke enga வீட்ல வழக்கமா ஸ்பெஷலா குக் பண்ணுவோம் சோ அதே மர்த்த வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் குக்கிங் இருக்குது சோ அதுக்கு முதல்ல வந்து ஒரு டிஸர்ட் செஞ்சிரலாம் அப்படினு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கறேன் சோ இது வந்து ஏன் வந்து நம்ம ஸ்டார்டிங்லயே வந்து ரெடி பண்றோம் அப்படினு சொன்னா குக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் கூட ரெடி பண்ணலாம் பட் இந்த டிஸர்ட்ட வந்து நம்ம ஃபிரிட்ஜ்ல வைக்கணும் அதனால வந்து நம்ம ஸ்டார்டிங்லயே அதை வந்து ரெடி பண்ணி முடிச்சு அதுக்கு அப்புறம் ஃபிரிட்ஜ்ல வச்சிட்டோம்னு சொன்னா நம்ம குக்கிங் பண்ற டைத்துக்கும் அதுக்கும் வந்து செட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் மேட்சிங் அர்க்கும் டைம் சோ அதுக்கு அத வந்து இப்போ வந்து டிஸர்ட் செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கறேன் இது வந்து ஒரு அகார் அகார் ரெசிபி தான் एक्चुअली வந்து சோ இதுக்கு வந்து நம்ம சாக்லேட் வந்து அதாவது வந்து டார்க் சாக்லேட் வந்து யூஸ் பண்ணனும் அந்த ரெசிபிக்கு இதே வந்து ரெண்டு விதமான சாக்லேட் வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்னு வந்து ஒயிட் சாக்லேட் இன்னொன்னு வந்து டார்க் சாக்லேட் பட் நான் வந்து டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணி தான் வந்து எனக்கு ரெசிபி செய்றேன் சோ இப்போ இதுக்கு நான் என்னென்ன பொருள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன் இது வந்து 100 கிராம் வந்து நான் எடுத்துருக்கிறேன் ஸோ நம்ம வந்து குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் இதை விட நம்ம கூட குவான்டிட்டியில் செஞ்சோம் அப்படின்னா கூட கிராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பட் நான் செய்கிற ரெசிபிக்கு வந்து ஜஸ்ட் 100 கிராம் மட்டும்தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன் இது வந்து 700 மில்லி லிட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் சுகர் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் அகார் அகார் வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் அகார் அகார் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் அந்த பவுடரில் இருக்கும்ல அகார் அகார் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் அது வந்து எனக்கு வந்து ஒயிட் கலரில் கிடைக்கல இதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணோம் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் நம்ம இதுக்கு அப்புறம் வந்து நம்ம சாக்லேட் யூஸ் பண்ணுறதுனால வந்து கலர் வந்து தேவையில்லை ஸோ அதனால் வந்து எனக்கு அதில் ஒயிட் கலர் கிடைக்காதனால அந்த பவுடரில் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் அகார் அகார் யூஸ் பண்ணுறேன் இந்த அகார் அகார் பேக்கெட் வந்து ஆக்சுவலாக 20 கிராம் இருக்கும் இது வந்து ஒரு பேக்கெட்டு ஃபுல் பேக்கெட்டில் இருக்கும் பட் நான் வந்து அதெல்லாம் ஹாஃப் தான் எடுத்துருக்கிறேன் 10 கிராம் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன் ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னு சொன்னால் சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும் ஏன்னு சொன்னால் நம்ம வந்து பால் வேறு வந்து யூஸ் பண்ணுறோம் ஃபுல் க்ரீம் பால் அதனால் வந்து ரொம்ப நேரம் வந்து அது வந்து வச்சு குக் பண்ண முடியாது ரொம்ப குக் பண்ணோம் அப்படின்னா வந்து அப்புறம் பால்கோ அரேஞ்சில் வந்துடும் அதனால் வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து குக் ஆயிரும் இல்லைன்னு சொன்னால் பவுடர் நம்ம யூஸ் பண்ணோம் சொன்னோம் அப்படின்றாலும் வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும் அதுக்கப்புறம் இன்னொரு வேயும் இருக்குது அது வந்து நம்ம வந்து அந்த அகார் அகார் ஜெல்லியை வந்து ஏற்கனவே வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணாலும் சீக்கிரமாக வந்து குக் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நான் அந்த ஃபுல் க்ரீம் வந்து யூஸ் பண்ணின அந்த பேக்கெட் இருக்குல்ல ஸோ அந்த பேக்கெட்டை தான் வந்து எனக்கு அச்சா வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அகார் அகார் ஜெல்லி ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் பட் வந்து அதோட ஜூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் செஞ்ச உடனே வந்து வச்சிடக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து குக்கிங் வந்து என்னுடைய குக்கிங் தான் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன சமையல் அப்படின்னு சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னா தேங்காய் சோறும் சிக்கன் கொஃப்தாவும் தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ சிக்கன் கொஃப்தா செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கிறேன் அதை வந்து குட்டி குட்டியாக வந்து ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து சிக்கன் வந்து இது வந்து போன்லெஸ் சிக்கனு ஸோ இதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும் தேவையில்லை ஜஸ்ட்டு ஓரளவுக்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன் இப்போ சிக்கனை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம சிக்கன் கொஃப்தாவுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதுக்கு வந்து சிக்கன் கீமா அதாவது வந்து பிளெண்ட் பண்ண சிக்கன் அதுக்கப்புறம் கொரியண்டர் லீவு உப்பு பெப்பர் பவுடர் ஆனியன் க்ரீன் சில்லி கார்லிக்கு ஒரு முட்டை அப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து மெரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி வச்சா வந்து நல்லா பெட்டராக இருக்கும் ஆனால் குறைஞ்சது வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து குறையாமல் வச்சோம் அப்படின்னு சொன்னால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்
ஆக்சுவலாக இன்றைக்கி சிக்கன் கோஃப்தாவை ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி ரைஸ்க்கு வந்து ஷைடிஸாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து திங்க் பண்ணது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து கிரேவி இல்லாமல் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து கிரேவி இருக்கணும். ஆக்சுவலாக வந்து டால்ச்சா அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு கிரேவி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணினது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வேலை, ஒன்று வந்து கிரேவி செய்யணும், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இதை ஃப்ரை பண்ணணும், ஸோ டபுள் வேலையாக இருக்கும் அப்படின்னு வந்து இதையே வந்து ஜஸ்ட்டு அப்படியே கிரேவி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டோம். சிக்கன் கோஃப்தாக்கும் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கடையில் வந்து நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி என்ன ரைஸ் ஆக்க போகிறோம் அப்படின்ட்டு தேங்காய் சோறு வந்து செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்டா வந்து இந்த ரெசிப்பியை வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இருந்தாலும் வந்து ஒரே ரெசிபி தான், பட்டு கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்த்துருப்போம். ஸோ அதனால் வந்து நான் இன்னொரு டைமை வந்து இன்றைக்கி வந்து நான் எப்படி இதை வந்து குக் பண்ணேன் அப்படிங்கிற ரெசிப்பியை வந்து சொல்லிடுறேன். இன்றைக்கி கோக்கன் ரைஸ்க்கு நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்டா நெய் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ணலை. சம்டைம்ஸ் வந்து இப்போ பிரியாணிலாம் செய்யும்போது வந்து எண்ணெய் அப்புறம் நெய் ரெண்டையும் சேர்த்து வந்து யூஸ் பண்ணுவோம், பட் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கு, நம்ம வழக்கமாக தாளிக்கிற பொருட்கள் தான். அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் நட்ஸில் வந்து முந்திரி வந்து யூஸ் பண்ணியிருக்கு, நம்ம கிறிஸ்மஸ் சேர்த்தாலும் சேர்த்துக்கிறலாம். ரைஸ் வந்து எந்த மாதிரி எடுத்துருக்கு அப்படின்னா யூஸ்வலாக வந்து அம்மா சமைக்கும் போது வந்து புழுங்கல் அரிசியில் தான் வந்து இந்த மாதிரி கோக்கன் ரைஸ் வந்து செய்வாங்க, நல்லா சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிரியாணி ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்னு வந்து பஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கோக்கனட் மில்க்கு வந்து நாங்கள் வந்து பேக்கெட் பால் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து நல்லா கெட்டியான பால் இருந்தால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உப்பு, அப்புறம் வந்து ஃபுட் கலர் வந்து யூஸ்வலாக வந்து அம்மா வந்து எப்பவும் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் கலர் சேர்ப்பாங்க. எந்த மாதிரி கலர்னால் மஞ்சத்தூள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மஞ்சத்தூள் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. ஃபுல் ரைஸ் ஃபுல்லாக வந்து மஞ்சளாத்தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து அதில் வந்து உரிச்சு போடுவாங்க அப்படியே முழுசு முழுசாக, பட் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பூண்டு சேர்க்கலை. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து சேர்த்தது. ரைஸை ரெடி பண்ணி ரைஸ் குக்கரில் வந்து போட்டாச்சு. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து சிக்கன் கோஃப்தா வந்து எடுத்தாச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா திங்ஸையும் போட்டு ஜஸ்ட்டு நான் ஸ்பூன் வச்சு தான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். கை வச்சு வந்து நான் மிக்ஸ் பண்ணலை, ஆனால் நம்ம உப்பு போட்டு வந்து நம்ம சேர்த்ததுனால வந்து நம்ம எல்லாம் ஃபுல்லாக வந்து அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்காது நம்ம ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணதுனால. ஸோ இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வந்து போல் போலாக வந்து எடுத்து வைக்கிறேன். இதை வந்து போல் போட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரைஸ்க்கு வந்து ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். நல்லா வந்து குக் ஆகிருச்சு ரைஸ். ஸோ இப்போ தான் வந்து ஃபுட் கலர் சேர்க்கணும். இதுவே வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து தண்ணி இருக்கும்போது அதை வந்து சோறு வந்து குக் ஆகிறதுக்கு முன்னதாகவே வந்து நம்ம சேர்த்துடணும் அதை. இப்போ நம்ம சிக்கன் கோஃப்தா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து நான் போல் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு பிளேட்டில் தான் வந்து வச்சேன். பட் அது வந்து பிளேட்டில் வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டமாக இருந்தது, அதனால் வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பால் வச்சது போது வந்து அந்த பிளேட்டில் வந்து ஒட்டலை. ஸோ ஈஸியாக இருந்தது எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. சிக்கன் கோஃப்தா வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து கிரேவி செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை, க்ரீன் சில்லி, வெங்காயம், அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சள் பவுட்ரு, கொரியண்டர் பவுட்ரு, ஜீரா பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடரு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கலராக இருக்கும், அதுக்காகத்தான். அது வந்து நம்ம சேர்க்கட்டாலும் வந்து பரவாயில்லை. ஏன்னு நம்ம ஆல்ரெடி வந்து சில்லி பவுடர் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, அப்புறம் தண்ணி நம்ம சேர்க்கணும். தண்ணி வந்து 400 மில்லி லிட்டர். நம்ம வந்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம், நமக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறலாம். பட் நான் வந்து 400 மில்லி லிட்டர் வந்து சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு, டொமேட்டோ பூரி வந்து நான் வந்து 3-4 டேபிள் ஸ்பூன் அளவில் வந்து போடலாம், நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து யோகர்ட்டு, யோகர்ட்டும் வந்து 3-4 டேபிள் ஸ்பூன் அந்த அளவில் வந்து சேர்த்துக்கிறலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ கோலாலம்பூரில் வந்து மழை சீசனும் சொல்ல முடியாது, இல்லை வெயில் சீசனும் சொல்ல முடியாது. சடன்லி வந்து மழை வந்துடுது. டைமிங்லாம் இல்லை, காலை இல்லை ஈவினிங்கு அந்த மாதிரிலாம் டைமிங் இல்லை, சடன்லி வந்துடுது. ஸோ நம்ம வீட்டில் வந்து நல்லா இப்போ கமகமன்னு வந்து சமையல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி கொக்கன் ரைஸ்க்கு சிக்கன் கறி தான் வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணது. யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் குக் பண்ணுறது. பட் அதுக்கப்புறம் சடன்லி வந்து இல்லை சிக்கன் கொஃப்தா செய்யலாம் அப்படின்னு வந்து பிளான் வந்து மாற்றிட்டோம். இந்த மாதிரி வந்து சிக்கன் கொஃப்தாவோ இல்லை சிக்கன் கொஃப்தா கறியோ வந்து எதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டா, ஒயிட் ரைஸ்க்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும், அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லா தனியாக தெரியும். பட் இந்த மாதிரி பிரியாணிக்கோ இல்லை கொக்கன் ரைஸ்க்கோ வந்து அதோடய டேஸ்ட்டு வந்து அவ்வளோவா தெரியாது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஒயிட் ரைஸ்க்கு வந்து இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் கொஃப்தாவை வந்து ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் 10-லிருந்து ஒரு 12 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணுனா போதும். ஸோ அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகிற வர. இப்போ டொமேட்டோ பொரி சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட கிரேவி வந்து ரொம்ப காரமாக இருக்காது, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மரத்தும் இருக்கும். பட் நமக்கு வந்து காரமாக வேணும்னா நம்ம வந்து பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். பட் வந்து கருப்பு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறக்கூடாது, ஒயிட்டு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கலர் மாறாது இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கருப்பு கலராக மாறும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச அகார் அகார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்கெட்டில் தான் வந்து நான் ஆட் பண்ணி வச்சேன். அதாவது வந்து இது வந்து நம்ம பால் வச்சுருந்தோம், அதாவது வந்து பால் வாங்கின பேக்கெட்டு. ஸோ இப்போ அதிலிருந்து நம்ம கத்தி யூஸ் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். யூஸ்வலாக நம்ம அகார் அகார் ஜெல்லி வந்து ஜஸ்ட் ட்ரேயில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதாவது வந்து கேக் ட்ரே அந்த மாதிரி. பட் இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஏன் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம கட் பண்ணும்போது வந்து கேக் பீஸ் மாதிரி வந்து நல்லா வந்து அந்த பீஸ் பீஸாக வந்து வரும். நம்ம இதை வந்து ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றும் போது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். பட் இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா திக்கான ஒரு சைஸ் கிடைக்குது. ஸோ அதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி ஒரு அச்சு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ ஃபைனலி இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு முஹர்ரம் லஞ்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சு நம்ம ரெடி பண்ணது வந்து லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது, அதனால் வந்து முடிஞ்சது வந்து லேட்டாக ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம லஞ்சு சாப்பிட்றது தான் வேலை. ஸோ இதோட வந்து நம்ம இன்றைக்கி விலோக்கை வந்து எண்டிங் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்தடுத்த விலோக்கில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் குரு சீனா, பாய் பாய்.